எந்திரங்கண்ணா. எதுடா கேக்குற? அந்த ராஜு கபலை பாக்க போயிருக்கானா? வணக்கண்ணா. என்னடா உன் ப்ராப்ளம்? காலேஜ்ல ஒருத்தங்க கூட ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுண்ணா. நீ தாம்பத்திய விஷயத்துல ரொம்ப சுமுடுப்பு தெரிய வருது. கழுத்துக்கு இடுப்புக்கு நடுவுல ப்ரௌன் கலர் மச்சம் நாலு, உன் தொப்புளுக்கும் தொடக்கும் மத்தியில பிளாக் கலர் மச்சம் ஆறு. எங்க ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா செத்து போயிடுவாங்க. உன்னை கையெடுத்து கும்பிடு, இது டெலீட் பண்ணிடு. கையெடுத்து கும்பிட நான் ஒண்ணு சத்தியானந்தாவோ மத்தியானந்தாவோ கிடையாது. உன் மேல காமத்துல துடிக்கிற காமானந்தா. என் ரூமுக்கு வந்தா டெலீட் பண்ணுவேன், இல்லன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். அவ கண்டிப்பா ரூம் போயிடுவா. டேய் சந்துரு, இந்த பொண்ணு விஷயம் உனக்கு தேவையில்லாது. லாஸ்ட் ரவுண்ட். டேய் சந்துரு, நம்ம டீமை ஜெயிக்க உன்னால மட்டும் தான் முடியும். கபடி 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 கபடி. இங்க சந்திரன்றவன் யாரா? எங்களா இருக்காம கபடி 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 கபட
கபடி 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 கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீ பார்த்தது என்னோட ஹேண்ட் பவரோட பஞ்சு மட்டும்தான். இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது என் பிளட்டோட பவர். உங்க அத்தனை பேருக்கும் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு வைக்கிறேன். இவனை அடிச்சா நீ வந்திருக்க, உன்னை அடிச்சா எவன்டா வருவா? தெரியாம பண்றா, என்ன மனுஷனா? என்ன மனுஷனா? டேய், வோல்டேஜ் இருக்கிற வயசுல செட்ட கொஞ்சம் இருக்கிறது ஓகேதான், ஆனா அந்த சேட்டையே வாழ்க்கையோட ஓட்டை ஆயிடக்கூடாதுரா. நம்ம ஊர்ல 500 ரூபாய்க்கு செல்லு கிடைக்கிறது பொண்ணுங்க வாழ்க்கையோட விளையாடுறதுக்கு இல்ல, அடுத்தவங்களோட கம்யூனிகேஷனை பெருக்கிக்கிறதுக்கு. இது மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த பூமியில நீ பிறந்ததுக்கான அடையாளம் எல்லாம் பண்ணிடுவேன். ஓடிப்போ. எங்களுக்கும் கூட இருக்கு போல்டான தாட்ஸ், ஃப்ரீடம் கொடுத்தா செய்வோம் வண்டர்ஸ். 20 இருந்தா திமிரு, அதில் 60 வந்தா சுகர். ஒரு மாற்றம் இல்லாத இப்பே போரு. ஒரு தப்பு செய்யலையா நீங்க டீனேஜர்? சூசைடால் பலனேதும் நமக்கில்ல.
கேலண்டர் ஃபுல்லா பாரு சில நூறு டேஸ் இந்த ஒரு நாள் போனா நோ லாஸ் வாழ்க்கை என்பது ஒன்றே அதில் மேடு பள்ளம் உண்டு அதை புரிஞ்சுக்கானோ நீதான் மாமே பதிலில்லா கேள்வி அது உலகில் தான் இல்லவே எல்லா பேக்குக்கும் சேர்ஸ் அடிக்க மாட்டாங்கடா அடிக்கிட்ட விடுறா அப்படி விட்டு தான் கண்ணை வீங்கி போச்சு அவனை பத்தி என்ன நினைச்ச நீ இவன் ஒத்தாலா நின்று இன்னைக்கு நம்ம டீமை ஜெயிக்க வச்சிருக்கான் இவன் தான் நம்ம கபடி டீம் டோனி இன்னைக்கு அவன் சரகு அடிக்கலாம் சேர்ஸ் அடிக்கலாம் அவன் அடிக்கலாம் இவன் அடிக்கலாம் ஏன் உன்ன கூட அடிக்கலாம் பில்லு கட்டலன்னா பார் ஓனர் நம்ம எல்லாரையும் அடிப்பான் பில்லு கட்டுறதுக்கு பவர் ஸ்டார் ரித்தீஷும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கா என்னது அவனையும் கவுத்திட்டீங்களா எப்போ கவுந்துட்டேன்டா லாசி ஹீமாண்ட சீன நசுக்கிடுச்சு ராத்திரி பகல்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம அசோசியேஷன் பின்னாடியும் அசன்டைட்ரி பின்னாடியும் டைரக்டரி பின்னாலியும் மேலே கீழே ஏறி என் டவுசரை கிழிஞ்சு போச்சுடா ஆப்கோ தமிழ் மாலுமே அம்கோ நெய் மாலும் இவ்வளோ நேரம் அப்ப என்னத்தரா கேட்டீங்க நீங்க வாசிங்க நான் எஸ் அவர சந்திரா இன்னொரு ஸ்மால் போடுறா வேணாலக்கு இன்னொரு ஸ்மால் அடிச்சா ஸ்மெல் வரும் வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க ஏய் சரக்கு போட்டதுக்கு அப்புறம் எதுக்கிட்ட அம்மா அப்பாவுக்கு பயப்படுற நம்மள மாதிரி யூத்த பார்த்து பெத்தவங்க உச்சா போனண்டா இவா அவுட்ரா சார் பில் இந்த பில்ல அங்க கூட நீயா சிங்கிள் நானா சிங்கிள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் போட்டா எப்படி சொல்லி முடிக்கல சரக்கு வந்துடுச்சு யார் ராணி அபிஷேக் பச்சன் அண்ட் ஸ்ரீஷ் ஐஸ்வர்யா பச்சன் நீ நான் சல்மான் கானாமேன் கோ என்ன அது என் பொண்டாடிடா ஓ அப்ப யூ அபிஷேக் பச்சன் ஷி ஐஸ்வர்யா பச்சன் அப்ப நான் சல்மான் கானாடா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நீ கொஞ்சம் ஒரிங்கோ நான் லவ் பண்ணிட்டு மேட்டர் செட் பண்ணிக்கிறேன் ஏண்டா சல்மான் கான் என்ன ஏன் பொண்டாட்டியோட மேட்டர் செட் பண்ணிக்க போறியா எவ்வளவு டேய் கிக் அதிகமாயிட்டாச்சியா இல்ல கிக் பாக்ஸிங் தெரிஞ்சாச்சியா நான் யாருன்னு தெரியுமா டேய் நான் பொம்பளைங்க டீல்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுப்பேன் ஆம்பளைங்க டீல்ஸ் தெரிஞ்சுக்க மாட்டேன் மரியாதையா அந்த ஆண்டி இங்க அமிச்சு விட்டுரு ஏ ஆண்டி தைரியமா இங்க வா நான் இப்பவே இங்கே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன் தாலி இல்லாம எப்படா கல்யாணம் பண்ணுவீங்க ஐயோ டவுசர் கிழிஞ்சி போனதே டப்பா டான்ஸ் தம்பி லக்கி கவனம் பாட்டு மேல இல்ல துவைக்கிற துணி மேல இருக்கணும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்டா ராத்திரி தான் குடிச்சிங்களே வேஸ்ட் அது வேஸ்ட் இல்லடி பூஸ்ட் அந்த பூஸ்ட் இன்னொரு கிளாஸ் கட்டி வச்சுக்கோ இந்த மாதிரி வேலை அனாசமா செய்ய வேண்டி அப்ப பண்ணுங்க என்னடி இது என்ன பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு எங்களுக்கு அப்பாவா அம்மாவுக்கு புருஷனா போனா போட்டு பாத்ரூம் எல்லாம் கழுவுன வீடெல்லாம் துவைச்சேன் இப்ப துணியும் துவைச்சிருக்கேன் இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்கன்னா என்னால முடியாதா ஆண் அடிமைத்தன மொழிய உங்களுக்கு மரியாதையா சொன்னா புரியாது இல்ல உங்களா புரியுது புரியுது இத நான் துவைக்கல நீ என்ன துவைப்ப அப்படித்தானே புள்ள குடிச்சா அப்பம் புத்திமதி சொல்லணும் கூட குடிட்டு போய் வாங்கி கொடுக்க கூடாது Dear students, இன்டர் காலேஜ் பாக்ஸிங் காம்படிஷன்ல இன்னைக்கு மோத போறது குருநானக் காலேஜ் வெர்சஸ் கென்னடி இன்ஜினியரிங் காலேஜ் போட்டுக்கோங்கடா
பிரின்சிபால் கழட்டி எரிஞ்சிட்டோ வெளிய இருக்கிற சதையில இல்லடா பவர், உள்ள இருக்கிற இதயத்துல இருக்கடா. நசுக்கி போட்டுமே. சின்ன பயலாச்சு, நான் தான் பில்லரை பொழந்த. நான் அப்புறம் கால் பண்றேன். ஹே மிஸ்டர், பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் புடிக்கிறீங்களே, புத்தி இல்லையா உங்களுக்கு? இல்ல, வீட்ல பெட்டில வச்சிருக்கேன். இப்படி சிகரெட் புடிச்சா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றோங்கற காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? அதால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லன்னு பேங்க் லாக்கர்ல வச்சிட்டேன். இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? பாவம், கடவுள் உனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளவு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க. ஹே, இப்ப புரியுது நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு. நான் ரேட்டுக்கு ஒரு ஆளு இல்ல, அவனுங்களை இன்டர்நெட்ல தேடு, கிடைப்பானுங்க. டேய், வெக்கம் கிட்ட நாதாரி. ஹே, என்னடா ஏய் சனியனே, உன்னதாண்டா சிகரெட் பிடிக்கிறதுனால கேன்சர் வந்து நீ செத்து போனா பரவாயில்ல, அதனால மத்தவங்கள சாகணுமா? ஹே, இங்க பாரு. என்னடா பண்ண போற, என்ன பண்ண போற, என்ன பண்ணுவ சொல்லு. சாஃப்ட் ஸ்கின்னா இருக்களே, சாந்தமா போயிடுவேன் நினைச்சியா? எனக்கு டே, அவ என்ன கண்டபடி திட்டிட்டு போறடா. என்னடா என்னடா நீ சொல்ற, அந்த சின்ன குஷ்பு ஜெயம் ஒரிஜினல் ஹீரோவ திட்டிட்டாளா? அவ அட்ரஸ் கூடுறா, எதுக்குடா ஆச்ச? அவ அட்ரஸ் நீ தான் கண்டுபிடிக்கணும், வா. சொல்லிட்டாளே. பூஜா ஜடல இருந்து ரோஜாவ புடிங்கனே, அவ்வளவு நல்லா இருக்கா? வாடி போயிருச்சுன்னு. பூஜாவா? ரோஜா. அப்ப ரோஜா, அப்ப ரோஜாவ எதுக்காக எடுத்த? பூஜாவ எடுத்து அடிப்பாள்ல சார். அப்ப நான் உனக்கு முத்தமாட கொடுப்பேன். காலேஜில் ஃப்ளையிங் கிசஸ் எங்க? எனக்கு ஒன்னு கொடு. நல்லா இருக்கா சார்? என்னடா சிவசங்கர் மாஸ்டர் மாதிரி நெளிக்கிற, சார் வெக்கமா? எதுக்குடா இத்தனை பேர் முன்னாடி நீங்க கேட்டா எனக்கு வெக்கமா இருக்காதா? முட்டை போடாத கூடியா?
வச்சி இப்போ நீ வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணு. அவ்வளவு கஷ்டம் உனக்கு வேண்டாம். இந்த மூடியால அள்ளி ஊத்து. ஏய் ஏய் போடா ஏய் டோன்ட் பாஸ் பண்ணு. ஏய் லெஃப்ட் லெஃப்ட் ஏய் போடு வினோத் தல தல ஆ இந்த பொண்ணு அட்ரஸ் கிடைச்சதா? கிடைக்கலடா. டேய் போக வண்டி. உன்ன சிகரெட் புடிக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணல. சொன்னா கேட்க மாட்டியா? என்னடி போவரா பேசுற? அம்மா திருந்தவே மாட்டீங்களாடா. எல்லா ஹீரோஸ் இப்படி தான் இருப்பீங்களா? ஹீரோயின் சுங்கல அடிச்சா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அடிப்பீங்களாடா? சொல்லு மச்சான். டேய் அந்த பொண்ண கண்டுபிடிச்சடா. எங்க இருக்கடா? எந்த காலேஜ்? GUR. ஆ இது ஏதோ குருநானக் NDP காலேஜ் போட்டுக்கடா. அங்க தான் அவ படிக்கறா. மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலேஜ் கண்டுபிடிச்சான். சாங்கல சரக்கு வாங்கி கொடுன்னு புரியதா? அதுக்குள்ள போற வந்தீங்க? அந்த பொண்ணு எங்க இருக்கா? உள்ளே போயிருக்கா. டேய் 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 நில்லுங்கடா. அதுக்குள்ள எங்கடா போயிட்டே இருக்கீங்க? இந்த காலேஜ் பிரின்சிபல் கூட நம்ம ரிஸ்க் ரொம்ப மாதிரி ரொம்ப மோசமானவரா. வெளி பசங்க யாராவது உள்ள வந்தா கால உடைச்சு போட்டுருவாராம். அதனால என் பேச்ச கேளுங்க. அந்த பொண்ணு வர வரைக்கும் இந்த கேட்லயே நம்ம வெயிட் பண்ணலாம். எதுக்குடா அடிச்சிங்க? இந்த காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாடா. துப்புக்கு. இது நம்ம காலேஜ்ரா? ஆ ரியலி ஷட். ஆ இது நம்ம காலேஜா? நான் எப்படி மறந்தேன்? நீங்க மக்க மாட்டியா? ஏண்டா தான சரி சேவரியாதி குச்சி பழகி. நம்ம காலேஜ் இது, அடுத்த காலேஜ் இது, உனக்கு தெரியாம போச்சுல. வாங்க. ஏய் என்ன அது? பூச்சி மருந்து. ஓனே டேஸ்ட் கலர் மட்டலடி. உனக்கு திமிரும் கொழுப்பும் கூட ಜಾಸ್ತಿ தான். ஹே மிஸ்டர், நான் யார் தெரியுமா? பேரு நந்தினி, MCA ஃபர்ஸ்ட் இயர். இந்த சீனியர் சந்திரசேகர் சார் சிகரெட் புடிச்சா வாய்க்கு வந்தபடி அசிங்க அசிங்கமா திட்டுறியா? சீனியர் தெரிஞ்சது ரெஸ்பெக்ட்டா? உட்கார் உட்கார், சைடு உட்கார். இது வெறும் கூல் ட்ரிங்க் தானா இல்ல ரம் ஜின்னு mix பண்ணிட்டீங்களா? நல்லவதா? ஹே குடிங்க. என்னடா இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு? ஆ ஓ வா உதட்டு பட்டதனாலயா இப்படி கண்டதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தீனா? ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியா, ஆந்த்ராக்ஸ், பிளேக், எய்ட்ஸ், கேன்சர், இன்னா சுனாமி, பிஸ்டர், கேன்ஸ்டர், காட்சில்லா, இதெல்லாம் வந்து செத்து போயிடுவேன். நீ தாண்டா போவே. இதுக்கு மேல யாரையாவது பார்த்து சாலமன் பாப்பையா மாதிரி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணனு வச்சுக்கோ மவள. சாரி சார், நீங்க சீனியர்னு தெரியாம. அப்ப ஜூனியர்னா செய்வியா? சச்சா இனி எந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ண? ஓஹோ லெக்சரருக்கு அட்வைஸ் பண்ணுவ போல இருக்கு. காலேஜ்ல யாருக்கும் அட்வைஸ் இல்ல. ஓகேவா சார்? என்னது வெளிய போய் அட்வைஸ் பண்ணுவியா? மனுஷங்க யாருக்கும் கிடையாது. ஹாப்பியா சார்? மனுஷங்களுக்கு அட்வைஸ் பண்ணலனா நாய்க்கு, நரிக்கு, குருவிக்கு, காக்காக்கு, பன்னிக்கு அட்வைஸ் பண்ணுவியா? சாமி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. புத்தி இல்லாம நான் உங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் मुझे छोड़ दो, छोड़ दो, छोड़ दो. சார் கிட்ட தேவையில்லாம அட்வைஸ் பண்ணா பைப்ல பத்த வச்ச மாதிரி ஏறியோம். ஓடி போ. கேன்சர் வந்து செத்து போவர். டெஃபினட்டா. சாயங்கால நீ சினிமாக்கு வர. ஓகே டேய், இவனும் சாயங்கால சினிமாக்கு வரானாடா. பாக்க பாக்க அவள ரொம்ப பிடிக்குதுடா. யார் மச்சான்? உன் தங்கச்சி. என்னது? என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்காடா. ஐயோ நம்ப முடியலையே. தார் ரோடு மாதிரி இருக்கிற என் தங்கச்சி, தங்க பழம் மாதிரி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னா இது என் தங்கச்சி பண்ண அதிர்ஷ்டம் மச்சான். அர்ஜென்ட் எங்க அப்பா அம்மா பேசி என் தங்கச்சி கருப்பாய வரதட்சணை கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான். டேய் கருமாண்டி முத்து, நான் சொன்னது உன் கறி கட்ட தங்கச்சி பத்தி இல்லடா, இந்த செர்ரி தங்கச்சிய பத்தி. கலரை பார்த்து ஏமாந்துறாதடா மச்சான். என் தங்கச்சி கலர் எப்பவும் மாறாது. இது எப்ப வேணாலும் மாறிடும். இந்த விளக்கின தத்துவம் எல்லாம் பேசாத. நீ ஓகே சொல்லிட்ட மச்சான், அதுக்கு அவ ஓகே சொல்ல வேணாமா? என் மேல லவ் இல்லாம போயிருந்தா
சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கேடுன்னு என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். எல்லா சிகரெட் பட்டியிலும் தான் புகை பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டிருக்காங்க. அதுக்காக கம்பெனி காரனுக்கு மேல காவல் நிறுத்தமா? லவ் கேலி பண்ணா இப்படிதான் மூஞ்சி பேந்துரும். டேய் லவ்னால ரிஸ்க்டா? எனக்கு ரிஸ்க்னா லவ்டா. மனுஷன் பரிதாபப்படுவான். அம்மா நந்து. டாடி. ஹாய் டாடி. என்ன டாடி திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு சின்ன கேஸ் விஷயமா கோர்ட் வரைக்கும் வந்தமா. என்ன டாடி இது? எப்ப பார்த்தாலும் கோர்ட் கேஸ் வெட்டு குத்துன அலைஞ்சிட்டு இருக்கீங்களே. வேற வழி இல்லமா. அது சரி, காலேஜ்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு டாடி. நீங்க என்ன சின்னமா, நம்ம ஊர்ல அவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு, அதெல்லாம் விட்டு புட்டு இவ்வளவு தூரம் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க? டேய் இது பள்ளிக்கூடம் இல்லடா, காலேஜ். காலேஜா? அம்மா சின்னம்மா, இங்க யாரா வம்பு பண்ணானா சொல்லுங்கம்மா, வெட்டி போட்டுருவோம் எல்லாரையும். வரம்மா, சாயங்காலம் முடிஞ்சா வந்து உன்னை பாத்துட்டு வர. நந்து பாய். என்னடி இது? எனக்கு கிளாஸ் செம்ம போறது. சரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஆல்ரெடி நான் சாரி சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என்ன? இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை சொல்லணும். ஐ லவ் யூ சொல்ல போறனோ என்னடி? அது மூணு வார்த்தைங்க, நம்மளது ரெண்டு தான். என்ன? சிகரெட் புடிச்சா கேன்சர் வரும், உடம்பு கெட்டு போயிடும்னு என் மேல எவ்வளவு அக்கறையோட அட்வைஸ் பண்ணியும் கேட்காம இருந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங் சாரி. நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த வச்சதுக்கு சின்சியரா ஒரு தேங்க்ஸ். நீங்க சிகரெட் பிடிக்கிறது விட்டீங்களா? எஸ் நந்து. ஏ பேச்சு கேட்டு சிகரெட் விட்டதுக்கு தேங்க்ஸ். பேச்சு கேளமா, திட்டனதுக்கு. ஓ சாரி. இந்த சுப சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கலாம் நினைக்கிறேன். 1 கோல் காபி. நீ மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பத்தி அட்வைஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோ, ராத்திரில ஒரு பைய கூட லைட் அணைக்க மாட்டான். நீங்க ஓவரா புகழ்றீங்க. சத்தியமா நந்து, உன் வாய்ஸ் காப்பி ஒரு பவர் இருக்கு. டேய் வாங்கடா, உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உட்கார்ந்துகிட்டு புடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கங்க. இவங்களையும் கூட்டி வந்த. நீ என் தங்கச்சி சொன்னான் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டல, அதனாலதான் பார்ட்டி குடுக்கறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். மொத்தம் எல்லாரையுமா? மொத்த காலேஜ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டேன். கிளாஸ் பிடிச்சோம், மீதி பேர் வந்துருவாங்க. ஓகே மச்சி, நீ போய் உட்காந்து எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணு. பேரர் கேக்குறது எல்லாத்தையும் குடியா. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ காபி சாப்பிடுற ஸ்டைல் சூப்பர். தேங்க் யூ. ஓகே பை. கிளம்புறியா? காபி ஓவர், பார்ட்டி ஓவர். நிம்மதியா இருக்கு. எங்கடா போய் ஒளிறா? நீ ஏதோ பெரிய புட்டிங்க நடிகன் பில்டப் கொடுத்த. ஏய் காமெடியை கம்மியா எட போடாத. தம்பி சந்தானம் ஹீரோ நடிச்ச படம் சில்வர் ஜூப்ளியா ஓடி இருக்கு, அதே மாதிரிதான் என் படமும். இவரு என்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்கு ரெண்டு விட்ட மச்சான், எனக்கு ஒரே ஒரு மாமா. எங்க வாங்க மாமா, வாங்க வாங்க. கிடாரிப்பட்டில இருந்து காளமாட்டு வண்டியில வந்திருக்காரு. உங்களுக்கு பொண்ணு கொடுத்தீங்களா? இது போ, இந்த ஆளுக்கே என்ன கல்யாணம் ஆகல, இவரு எனக்கு பொண்ணு கொடுத்து வேலைக்கு வந்த வேலையை பாரு. வளர்க்கணும் மாமா. உங்களதான் கூப்பிடுறான், சொல்லு பாப்பா. போட்டோ அடிக்கிறது உங்களதான் மாமா. ஓவர பண்ணாம வேலையா? எனக்கு ஆக்ஷன் சொன்னா நடிப்பு வரும். ஆக்ஷன்
வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம என்ன நேரம்னு பார்க்காம காலம்னு பார்க்காம என் சைனா போனுக்கு டாப் அப் பண்ணி பண்ணி டப்பா போன்ல காயின் போட்டு போட்டு டேய் சிகரெட்டை விட்டுறா சாக்லேட் சாப்பிட்றா நான் சொன்னதை கேட்காத இவன் இப்படி வாடா. ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு குடிக்கிற சிகரெட்டையே விட்டுட்டாமா இந்த தாய் மாமனை நாய் மாமன் ஆக்கிட்டாமா இவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ண உனக்கு சன்மானம் கொடுக்க போறீங்களா? வந்து இருமா மாப்பிள்ள பில்ல நீ தானே கட்ட போற ஓவர் ஆக்ஷன் பண்ணினா மூஞ்சி பேந்துரும் ஆக்ஷன் அம்மா நான் குடுக்கற இஃப்தார் விருந்து நீ ஏத்துக்கணுமா? இஃப்தார் விருந்து குடுக்கிறது ரம்ஜானுக்குடா ஏதோ ஒரு விருந்து ஏத்துக்கணுமா ப்ளீஸ். ஆக்சுவலி இந்த பார்ட்டி எதுக்குன்னு சொல்லுங்க முதல்ல. எந்த பார்ட்டி பத்தி நான் இப்ப சொல்லணும்? பேச்சுலர் பார்ட்டி, கேர்ள்ஸ் பார்ட்டி, கே பார்ட்டி, எந்த பார்ட்டி? ஏய் உன்ன ஓகே கூல் கூல் என்ன சிகரெட் மறக்க வச்சல்ல அதுக்கு தான் பார்ட்டி. அவ்ளோதானே வேற எதுவும் இல்லையே? அவ்ளோதானன்னா அவ்ளோதா வேற எதுவும் இல்லையன்னா வேற எதுவும் இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? ஒண்ணு இருக்கு. என்ன? அதான் ஏதோ ஒன்னு இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரிய தொலை மாட்டேங்குது. ஒரு சில நேரம் புரியற மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி என் நிலைமை என்னன்னு எனக்கு கிளியரா புரியுது. ஆமா என் நிலைமை என்ன? உனக்கு என்ன புரிஞ்சது? நீ என்ன லவ் பண்றியோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. என் மேல இப்படி ஒரு பேட் இம்ப்ரஷன் வச்சிருக்கியா? நான் உன்னை லவ் பண்றனோங்கற டவுட்டே உனக்கு வேண்டாம். தேங்க் காட். கன்ஃபார்மா லவ் பண்றோம்ல. ஐ ஹேட் வாட்? எஸ் ஐ ஹேட் யூ. ஏய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் யூ சொல்ற? ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட போல இருக்கு. ஓகே உனக்கு பிடிச்ச வார்த்தைய சொல்லட்டுமா? கங்கிராட்ஸ் நந்து, உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. ஹா சார் உன் மேல ரொம்ப ரொம்ப உயிர் வச்சிருக்காரு. ஐ லவ் யூ. அடியே ஐ லவ் யூ சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா ஒன்னு பண்ணு, பாரதி ராஜா படத்துல வர மாதிரி ஏஞ்சல் டிரஸ் போட்டு வா. சாருக்கும் லவ் மேட்டர் கிளியரா புரிஞ்சிடும். நில்லடி நில்லடி அடியந்தன் கண்மணி. ஒரு
என்னடா பண்ணாங்க இவங்க? சைக்கிள் செயினியும் ஹாக்கிஸ்டிக்கே வச்சு அடிச்சுக்கிறானுங்க சார். என்னது இந்த புள்ள வச்சுக்கிட்டு? அது புள்ள கிடையாது சார், ஹாக்கிஸ்டிக்கு. அடிச்சா தலை காணாம போயிடும். என்னது இத வச்சுக்கிட்டு? எங்க குடு பாப்போம். என்னடா இது சைக்கிள் செயினா? எங்க குடு. என்னடா இத வக்கீல்லையே செஞ்சாங்க? சண்டை போடுறதுன்னா கத்திய வச்சு வெட்டிக்குங்க, பாம் போட்டு உடம்ப கிழிச்சுக்குங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போட மானத்தை வாங்கினுக்கு சாவடிச்சிருவேன். ஓ பார்த்தல, இந்த ரிஸ்க் ராம்போட கெபாசிட்டிய இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணனு வச்சுக்க, இந்த ரிஸ்க் ராம்போ களத்துல இறங்க வேண்டியிருக்கும். இத பார், கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும், இந்த ராம்போ அடிச்சா உயிரே போகும். பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும். Out, get out. சந்திரசேகரா, இவ என்ன சொல்றது? நாம என்ன கேக்குறதுன்னு சாதாரணமா விட்டேன்னு வச்சுக்க, அவன சங்க அறுத்துடுவேன். She brought everything. ஏ சின்ன குஷ்பு, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணா விட்டுருவேன் நினைச்சியா? இது பார், நீ எங்க பின்னாடி சுத்துறன்னு சைதாப்பேட்ட கபால் என்கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணன்னு வெச்சுக்கோ. அவர் உன்னை கண்ட துடமா வெட்டிடுவாரு. என்னது அந்த ரவுடி, உனக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவரா? போன் போடவா? ப்ளீஸ் தங்கச்சி, ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். அது மரியாதையா நந்து கிட்ட சாரி சொல்லு. ஹாய் புசி கேட்டுங்க. சாரி தானே, இப்பவே கேக்குறேன். கொஞ்சம் புக்க புடிய நந்து. ஐம் சாரி நந்து, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது பண்ணிச்சு, இது பண்ணிச்சு புசி கே. ஐம் சாரி மா, சாரி, ப்ளீஸ் பண்ணிச்சு. நீ மனசே சொன்னதா இருக்கு. ப்ரோமிஸ், ப்ராமிஸ், ப்ராமிஸ். அம்மாடி, தேங்க்ஸ் நந்து. என்ன மன்னிக்கிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டதுக்கு. புக் எம்மாடி, தங்கச்சலுக்கு கோமா இருக்கு. ரவுடிக்கு போன் பண்ண போறா. சொல்லு சொல்லிடாதோ, ப்ளீஸ் நந்து. என்ன காப்பாத்தினதோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்து. போன் பண்ண போறா. வேண்டாம் சொல்லிடாதோ, வேண்டாம் சொல்லு, ப்ளீஸ் சொல்ல மாட்டேன். பாட்டியாடி, அந்த ரவுடியோட பேரை சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டானு. ரொம்ப தேங்க்ஸ் டி. இவன்தானா அந்த பொறம்போக்கு ரவுடி? சைதாப்பேட்ட கபாலி. இப்ப சொல்லுடா, நான் அந்த பொண்ண லவ் பண்ணா என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவியா? சும்மா நான் நீ முந்தா நாள் அடிச்சா இல்லையா, நான் எந்திரி முடியாம கஷ்டப்பட்டுங்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் அதுக்கு நான் உங்ககிட்ட ஒம்பு கோர போறேன். நீ லவ் ஆகுது பொண்ணு, கல்யாணம் ஆகுது பொண்ணு, அதை விட்டுட்டு ஏன் தலையே என்ன போட்டு உருட்டுறேன். ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பரா இருக்குது. வேலை முடிஞ்சது, கிளம்பு. எதுக்காக போய் சொன்ன? பயந்து போய் என்ன விட்டுடுவேன் தான். பயம் இருக்கிறவனுக்கு காதல் வராது, காதலிக்கிறவனுக்கு பயம் வராது. நீ என்ன பண்ணாலும் சரி, ரவுடிங்களை கூட்டு வந்தாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான் இந்த சந்துரு. சந்துரு வித் நந்தினிங்கிற வெட்டிங் கார்டுக்கு எப்பயும் நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். பகல் கனவு காணாத. லவ் பண்றவன் கனவு காண மாட்டான். கான்பிடண்டா அந்த கனவை நனவாக்குவான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். சரி, காதலுக்காக என்ன வேணாலும் செய்வியா? மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இல்லாம வேற எதுவா இருந்தாலும் செய்வேன். ப்ராமிஸ், ப்ராமிஸ். சரி, நான் கூப்பிடுற வரைக்கும் என் கண்ணிலேயே படக்கூடாது, எனக்கு ஃபோன் கூட பண்ணக்கூடாது. பாய், நெவர் சீ யூ அகைன். அடிப்பாவி சின்ன குஷ்பு, இப்படி ஒரு ஃபிட்டிங் வச்சிட்டிய. இப்போ நான் என்ன செய்யறது? மண்டை காயுது. லவ் பண்ணலாமா? ப்ராமிஸா? ப்ராமிஸா? லவ் பண்ணலாமா? டாடி வாடி 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 கியூட் பொண்டாட்டி, தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ. இந்த ஏரியால ஈவ்டிசிங் ரொம்ப அதிகமா. எவனாவது கிடைச்சா பெண்ட கட்டிடுங்க. கமான், டேக் யுவர் பொசிஷன்.
இந்த கிளாஸ் பயங்கர போர் இல்ல. ஐயோ ஆமாண்டி, என்னாலே முடியல. என்னாலே முடியல. ஹலோ, ரெண்டுல எதிரா உன் லவர்? சென்னை. What a sweet voice. Height kuda okay. Wait indha maari da irukku. Rendu per jodi super. Namma matching perfect ah irukku. Unna enakku pidichirukku. Nee okay sonna odane marriage da. Marriage dana? Naanga panni vekkrom. Neenga la yaaru? Avangalukku akka va? Aama da. Avangalukku akka. Unakku sonna akka. Vaada maaga veettukku. ஆண்டி இல்லம்மா, அத்தைன்னு கூப்பிடு. இந்த கோயில இருக்கிற கடவுள் சாட்சியா உனக்கு பொட்டு வச்சு மருமகளாவான்னு கூப்பிடுறேன். முடியாதுன்னு சொல்லிடாத. புரியலையே. சந்திரு ஏன் பையன்தான். ஏதோ நல்ல புள்ளிய பேத்துட்ட மாதிரி அவனை பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க. அவன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா? சிகரெட் எல்லாம் புடிப்பான். சிகரெட் மட்டும் இல்லம்மா, அவங்க அப்பா கூட சேர்ந்து தண்ணி கூட அடிப்பான். இந்த காலத்துல 180 பேர் இப்படிதாமா இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா? நீ தப்பா நினைக்கலனா நான் உங்கிட்ட ஒன்னு கேக்கவா? உங்க வீட்ல யாருக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பழக்கம்லாம் இல்லையா? அவன் சரியா படிக்க மாட்டான். பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பான். பாக்குற பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்துற ஆள் இல்லம்மா அவன். மனப்பூர்வமா உன்ன மட்டும்தான் அவன் உயிருக்குயிரா விரும்புறான். அவன் காதல் ரொம்ப வசந்ததுன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக நான் இங்க வரல. உன்னை இந்த அளவுக்கு விரும்புறவனை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அவ சொன்னது உண்மைதான் நந்து. இவரா? பயப்படாதம்மா, நான் சந்திரோட அப்பா தான். பிள்ளைங்க லவ் பண்ணா பெத்தவங்க எதிர்ப்பாங்க, முடியாதுன்னா தடுப்பாங்க, இல்லனா பிரிப்பாங்க. நாங்க அப்படிலாம் நினைக்கலம்மா. நீங்க ஒண்ணா வாழணும் தான் ஆசைப்படுறோம். சந்திரோ எங்க? ஆக்சுவலா உனக்கு மண்டையில மசாலாவே இல்லையா? என்ன இது ஃபேமிலி ப்ரப்போசல்ஸ்? இப்படி பண்ணா நான் மயங்கிடுவேன் நினைச்சியா? பையன் லவ் பண்றேன்னு பெத்தவங்க கிட்ட சொன்னா உனக்கு நான் வேணுமா அவ வேணுமானு தான் கேட்பாங்க. ஆனா ஃபேமிலி மொத்தமும் வந்து அந்த பொண்ணு தான் வேணும்னு கெஞ்சறாங்கன்னா சார் லவ்ல இருக்க சின்சியாரிட்டி தெரிஞ்சுக்கோ. இப்படி தினமும் என் பின்னாடி வந்து லவ் பண்றேன்னு சொல்றதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா படிக்கலாம்ல. படிச்சுட்ட நல்ல ரேங்க் எடுப்ப, நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிடுவ. என்ன கிடைச்சாலும் லவ் பண்ண பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. படிப்பாகட்டும் வேலையாகட்டும் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆனா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா இன்னொரு பொண்ணோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் ஆயிட்டேன்னா லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். படிப்பு வேணா கூட மாத்தி படிக்கலாம், ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது. நம்பிக்கைதான் குமாரனா. ஏண்டி அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச? டேய் இவளுக்கு XXX இங்கிலீஷ் படம் காட்டுவோம், வண்டியில ஏத்துங்கடா. ஏய் என்ன ரவுடிசமா? உன் மேல பரிதாபப்பட்டு சொல்றேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. போகலன்னா என்னடி பண்ணுவ? நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா.
உன்ன மாதிரி பொறம்போக்குங்க இடுப்பு உடைக்கிறதுக்கு என் பின்னால சிங்கம் மாதிரி ஒருத்தன் இருக்கான். என்ன அடிக்கிறவனா? உங்க அப்பா என்ன போலீஸா இல்ல உங்க அண்ணன் ரவுடியா? எங்க அப்பா போலீஸா இருந்தா அரெஸ்ட் பண்ணுவாரு, அண்ணன் ரவுடியா இருந்தா கும்பலோட தான் வருவான், ஃப்ரெண்டா இருந்தா விட்டுடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவான். ஆனா அதுவே லவ்வரா இருந்தா அரெஸ்ட் பண்ண மாட்டான், ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டான், கும்பலோடவும் வர மாட்டான். ஒத்தையா சிங்க மாதிரி சிங்கிளா வர சொல்லடி அவனை, அவனையும் பாத்துருவோம். He is on the way. அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிடுங்க. ஒருவேளை நீ அவனை டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, டச் பண்ண கை இருக்கும் கால் இருக்கும், ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது. இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படிதான்டா, அவ என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்வளவு என்னமோ சாலடி மாதிரியும் ஃபீல் பண்ணி பாளுங்க, நம்மளெல்லாம் பிரகாஷ்ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணி பாளுங்க. சீ, என்ன கர்மண்டாய் வைஸ் அப்படி என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் பிரகாஷ்ராஜ் இல்லமா அல்டிமேட் ஸ்டார் தான் சொன்னா கேக்குறாளுங்களா? இவ்வளவு சொன்னா புரிய மாட்டேங்குது. செஞ்சா புரிஞ்சுப்பியாடி, வா செஞ்சு காட்டுறேன். மொத்தம் 32 பல்லு விழுந்துருச்சு போல இருக்க. டேய் 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 அஜித் குமார் தல ஷூட்டிங்ல இல்ல இருப்பாரு. தம்பி தப்பிச்சிட்டான்டா. தேங்க்ஸ் அண்ணா. கனல் கண்ணா அவன ஓங்கி ஒரு அடி அடிச்சா 150 டன் வெயிட். என்னடா அவன பேரிடா? இவனடா கைய பிடிச்சு நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானேன் பாக்குறேன். இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய பிடிச்சிட்டு இருக்க. உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க, நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவல. ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா. மனசால கூட நினைக்க கூடாத ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க. அது சரி, எத்தனை நாளைக்குதான் கமெண்டா மாதிரி உன்னை வந்து காப்பாத்த முடியும்? அதே சாரணி லவ் பண்ணு வச்சுக்கோ. ஐமேக்ஸ்ல இருந்து ஐநாக்ஸ் வரைக்கும், தாம்பரத்துல இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும், சினிமாக்கு ஷாப்பிங்க்கு பப்புக்கு கிளப்புக்கு எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும். ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க பையனும் கமெண்ட் அடிக்க மாட்டான். சாரோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு சார லவ் பண்ணிக்கோ. கொஞ்ச கூட உணர்ச்சியே இல்லாம கண்ட இடத்துல சொல்ல முடியாது.
அவனுக்கு பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் என்கிட்ட எந்த இடத்துல ஐ லவ் யூ சொன்னானோ அதே இடத்துல தான் சொல்ல போறேன். என்ன பெரிய மாயா எப்படி இருக்க? அது ஒண்ணு இல்ல மாயா, என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீரபாண்டியன். அட ஞாபகம் இல்லையா மாயா, நம்ம கோயில் திருவிழால நடந்த சண்டையில 10 பேரை ஒரே நேரத்துல வெட்டி சாய்ச்சான்ல, கேள்விப்பட்டிருப்பிய. என் புள்ள என்னவோ உன் பொண்ணை ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல பாத்திருக்காயா, அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பெரியப்பா நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சு வச்சா? எப்ப வச்சுக்கலாம் சம்பந்தத்தை பெரியமாயா? டேய் யார்ட்ட என்ன பேசுற? உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கே தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்ல மாயா, உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து என் புள்ள மனுஷனா மாறிட்டான் பா. இது என் மேல சத்தியம். மனுஷன் தான் மாறுவான், மிருகம் மாறாது. எதப்பாரு பெரியமாயா, என் பிள்ளைய பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். ஓ நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அவனை மாப்பிள்ளையாக்கி கொடு. நீ என் வீடு தேடி வந்துட்ட, அதனால மாயம் மன்னிக்கிறான். மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ, என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ, அதுதாண்டா உங்களுக்கு கடைசி நாள். இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பெரியப்பா. அண்ணா அவள தூக்கிட்டு வந்து உன் காலடியில போடுறோம்னா ரேப் பண்ணிடு, அப்புறம் எப்படி உனக்கு தான கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அட பாவி, நம்மாலே எதுக்குடா கொலை பண்ண? தப்பா பேசிட்டான், தப்பா பேசிட்டான் பெரியப்பா. இந்த ராஸ்கல், அவன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவள ரேப் பண்ண சொல்றான். கல்யாணத்துக்கு அந்த பெரிய மாய சம்மதிக்க வேண்டாமாடா? அவ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா எங்க கல்யாணம் நடந்தே தீரும். என் பொண்டாட்டி சென்னையில படிச்சிட்டு இருக்கா, போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா. ஹலோ, எங்கடா எங்கே காடு, எங்கடா என் பொண்டாட்டி? அவங்க சித்தப்பா கூட்டு போயிட்டாரானா? நந்து டாடி, இப்ப எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? என் செல்ல மகளுக்கு கல்யாணம்மா. டேய் நந்துக்கு மாப்பிள்ள போட்டோ காட்டுற டாடி. என்னம்மா இப்போ இந்த கல்யாணம் வேணாம் டாடி? செஞ்சுதான் ஆகணும். முத்து பாண்டே அண்ணா, சிவாவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லு, நிச்சயம் பண்ணிடலாம். ஐயாவை பார்க்கணும்.
அங்கிள், என் பேர் சந்திரு, நந்து கிளாஸ்மேட். எங்க அம்மா ஹவுஸ் வைஃப், அப்பா பேங்க்ல அக்கவுண்டன்ட். என் தங்கச்சி. என்ன விஷயமா வந்தியோ அதை சொல்லு. நந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மதுரக்காரங்க பொண்ணுங்க மேலையும் அப்பாவிங்க மேலையும் கை வைக்க மாட்டாங்க. எங்க இருந்து போயிடு. ஒண்ணும் பண்ணாம அனுப்புறானேன்னு நீ மறுபடியும் கண்ணில் பட்டினா கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருக்க. சென்னைக்கு பார்சல் பண்ணுங்கடா. பத்து பேர் அடிக்கிறவன் தான் ஆம்பளை, அவனுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது கரெக்ட் இல்லை அங்கிள். ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ற லவ்வர் இருந்து அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு வந்து அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றவன் ராயலசிம்ம ரெட்டியா இருந்தாலும் சரி, மரத்தை வெட்டி ரோட்ல போடுற காடு வெட்டியா இருந்தாலும் சரி, மதுரைய உழுக்கிற அட்டாக்கா இருந்தாலும் சரி, வக்கால் எல்லாருக்கும் எட்டு. இதை எதையும் மனசுல வச்சுக்காம எங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க. நந்து என் கூட சேர்ந்து வந்தாதான் என் கால் இந்த ஊரை விட்டு வெளியில போகும். முத்துப்பாண்டி அண்ணா, அந்த பையனோட அப்பா அம்மா வர சொல்லி செய்தி. சரிங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பொண்ணு பாக்குறதுக்கே? இவ்வளவு பேர் வந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? நிச்சயதார்த்த துணிமணி எடுக்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டு வந்துருந்தப்போ
எவனோ ஒருத்தனை கட்டி கொடுப்ப அத பாத்துட்டு இருக்கீங்க என்ன பொண்ணு நடிச்சியா இருக்கடி ஐ லவ் யூ சலோ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ எங்க இருக்கா ரவுடி கோட்டையில அந்த கோட்டை ஏரியாவில் அவன் வச்சதுதான் சார் அவனை சமாளிச்சு அங்க போய் நந்துவனம் வளர்த்துக்கிட்டு வர முடியாது அதுக்காக சின்னம்மாவை அங்கேயே விட்டுற முடியுமா எங்க உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவோம் வாங்கடா நில்லுங்க நந்துக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல நந்து என்னுடையவ இந்த ப்ராப்ளம் கூட என்னோடது நீ சாப்பிடாம இருந்த என் மனசு தாங்குமா இப்போ நான் ஓட்டி விடுவேனா நீ சாப்பிடுவியா பதினாறு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தா என் உடம்பாசிய தீர்த்துதான் ஆகணும் ஆனா நீயே மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அக்கா தங்கச்சாதான் தெரியறாங்க ஒருத்திய தவிர உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்ன கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்